தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு 2 நிமிட வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் மூவேந்தர்களில் முதலாக திகழ்கிற பாண்டியர்களை பற்றி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டியர்களையே சாரும். மேலும் பாண்டியர்களின் காலம் கிமு 2 நூற்றாண்டு என செப்பேடுகளும் கல்வெட்டுக்களும் சொல்கின்றன. கிமு 2 நூற்றாண்டில் சேரர் சோழர்கள் இல்லை என்பதற்கும் சான்றுகள் உள்ளன. எனவே மூவேந்தர்களில் முதன்மையாக விளங்குபவர்கள் பாண்டியர்களே. பாண்டியர்கள் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தனர். இவர்களின் துறைமுக நகராக கொற்கை இருந்தது. பாண்டியர்களின் சின்னம் 2 மீன் கொண்ட சின்னம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு மீனாட்சி என்ற பெயர் கூட பாண்டியர்களால் தான் வந்துள்ளது. மீன் கூட்டல் ஆட்சி மீனாட்சி, அதாவது மீன் சின்னத்தை உடைய பாண்டியர்களின் ஆட்சி மதுரையில் சிறந்து விளங்கியதால் மீனாட்சி என்ற பெயர் வந்தது. மேலும் தமிழகத்தில் அதிகப்படியான கோவில்கள் பாண்டியர்களால் மட்டுமே கட்டப்பட்டுள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பும் கடல் வாணிபத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள் பாண்டியர்கள். தமிழில் பண்டையர்கள் என்றால் பழமையானவர்கள் என்று பொருள். இந்த பண்டையர்கள் என்ற சொல்தான் பிற்காலத்தில் மருவி பாண்டியர்கள் என்றானது. மேலும் ஒரு அரசாங்கம் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த வரலாறு உலகிலேயே பாண்டியர்களுக்குத்தான் உள்ளது. கிறிஸ்து பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே பாண்டியர்கள் கொடிகட்டி பறந்துள்ளனர். இப்படி நெடும் பயணம் கொண்ட பாண்டியர்களின் வரலாற்றையும் வீரத்தையும் வரவிருக்கும் பாகங்களிலும் பார்க்கலாம். இந்த 2 நிமிட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி 2 நிமிட வீடியோ உங்களுக்கு கிடைக்க மறக்காமல் நமது பக்கமான அறியாத ஆலயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.